ரூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பயணம் நிகழ்வினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் இலங்கை திருநாட்டின் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வட்டக்கச்சி பிரதேசத்தில் மாயனூர் என்னும் பதியில் வீற்றிருந்து அடியவர்களுக்கு இந்த பூவிலகில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் வட்டக்கச்சி திருவள்ளுவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஆலயமானது நம்மில் எத்தனை பேர் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. பயணம் தேடுதல் நிகழ்வினூடாக இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று ஆற்றுகை ஆராயப்பட இருக்கின்றது. ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஆலயத்தில் எழில் கொஞ்சும் அழகிய தனித்துவம். கோவில் அமைய பெற்ற காலத்தில் இருந்து இன்றைக்கு மட்டும் பெருமானின் தீர்த்தமாக சித்தமிர்தம் விளங்குகின்றது. எழில் கொஞ்சும் அழகு, தாமரை, அல்லி சுற்றி இயற்கையின் அழகு பெருமானின் ஆலயத்தின் அழகை பிரமிக்க வைக்கின்றது. ரங்கநாதனுடைய விருட்சமாக சித்தமிர்த கரையோரம் மருதமரம் விளங்குகின்றது. தொடர்ந்து ரங்கநாத பெருமாளின் தேவஸ்தானத்தில் இடம்பெறுகின்ற சிறப்பு பூஜைகளாக ஞாயிற்றுக்கிழமைகளில் 11 மணிக்கு பெருமானை போற்றி பாடுகின்ற பஜனை இடம்பெறுகின்றது. சரியாக 12 மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி ஸ்ரீ ரங்கநாதர் உள்வீதி வலம் வந்து இந்த பூவுலகில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருளியல்லி வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தியை தேரோட்டமாக கொண்ட ஸ்ரீ ரங்கநாத பெருமாளின் அலங்கார திருவிழா தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. திருவிழா பூஜைகள் காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி 12 மணியளவில் நிறைவு பெற்று மாலை நேர பூஜைகள் 5:30 மணிக்கு ஆரம்பமாகி பூஜைகள் தொடர்ந்து இடம்பெறும். அதேவேளை கொடியேற்றம் மற்றும் தேர் தீர்த்த பூஜைகள் காலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகின்றது. கொடியேற்ற தினத்திலிருந்து நிறைவு தினம் வரைக்கும் ரங்கநாத பெருமாள் தன்னுடைய அவதாரங்களை தாங்கியவாறு பல்வேறு வடிவங்களில் உள்வீதி வெளிவீதி வலம் வந்து இந்த பூவுலகில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் அருளைவாரி வழங்குவார். அதேபோன்று முதலாம் திருவிழாவன்று ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராகவும், 2ஆம் நாள் ராமர் சீதை லக்ஷ்மணராகவும், 3ஆம் நாள் லக்ஷ்மி நாராயணர் திருக்கோலமாகவும், 4ஆம் நாள் அனந்த சயனமாகவும், 5ஆம் நாள் அழகிய மணவாளராகவும், 6ஆம் நாள் ஹரிகர முகூர்த்தராகவும், 7ஆம் நாள் குருவாயூரப்பன் திருக்காட்சியாகவும், 8ஆம் நாள் சப்பரத்திலும், 9ஆம் நாள் தேர்பவனியிலும், தொடர்ந்து 10ஆம் நாள் தீர்த்தம், 11 திருக்கல்யாணம், 12 ஆஞ்சநேயர் பூஜை என திருவிழா காலங்களில் இடம்பெறுகின்ற இந்த பூஜைகளானது மிகவும் சிறப்புக்குரியதாக இடம்பெற்று வருகின்றது. பெருமான் உள்வீதி வலம் வந்து தொடர்ந்து வெளிவீதி வலம் வந்து உலகில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருளியலை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெருமாள் தனது இருப்பிடத்தை வந்தடைந்ததும் இறைவனின் பெருமையை, அவருடைய அவதாரங்களை, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதையில் கூறப்படுகின்றவற்றை அறநிலை பாடசாலை மாணவர்கள் கலை நிகழ்வுகளாக நடித்து காட்டுவார்கள். இந்த நிகழ்வுகள் 1ஆம் திருவிழாவிலிருந்து 9ஆம் திருவிழா மட்டும் மிகவும் சிறப்பாக கோலாகலமாக இடம்பெற்று வருகின்றது. 9ஆம் திருவிழாவான ரதபவனி அன்று மாலை 8:30 மணிக்கு இளைஞர்களினால் மிகவும் கோலாகலமாக உரியடி நடனம் ரங்கநாத பெருமாள் ஆலய முண்டலில் சிறப்பாக நடித்து காட்டப்படுகிறது. விவசாய காணிகள் வந்து குடியேறியவர்கள் அவர்கள் மூலம் இவ்வாலயம் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1955 இந்த குடியேற்றத்திற்கு அந்த வேளையிலே இந்த குளத்தின் அருகிலே அழகிய நீலவர்ண பூக்கள் இருந்தமையினாலே கிருஷ்ண பகவானை இதிலே பிரதிஷ்டை செய்தால் நன்றாக இருக்கும் என்று இங்கு கூட்டத்தில் கூடியவர்கள் விவேகமானதாக தீர்மானித்திருந்ததனால் இங்கு கிருஷ்ண பகவானை பிரதிஷ்டை செய்தார்கள். அது சிறு ஒரு குடிலுக்குள் அந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. பூசை வழிபாடுகள் இடம்பெற்றன. இருந்த பொழுதிலும் பெரிய அளவில் அபிவிருத்தி அடையவில்லை. 1981 சிறு ஆலயம் அமைக்கப்பட்டு 1வது கும்பாபிஷேகம் ஆலயத்தில் இடம்பெற்றது.
பெருமாள் திருவீதி வலம் வந்து வருகின்ற அழகை பார்க்க மக்கள் அலையலியாக திரள்வார்கள். பெருமானை அழைத்து வருகின்ற போது கோவிந்தா, நாராயணா, மதுசூதனா என்று பல்வேறுபட்ட நாமங்களால் முழங்க மேளதாளங்கள் இசைக்கப்பட ரங்கநாதர் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திருமேனி கோலத்துடன் இந்த பூவுலகில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருளியள்ளி வழங்குவது நெகிழ்வடைய செய்கின்றது. தேவையை பொறுத்து, தேடலை பொறுத்து, ஆன்மீக நிலையை பொறுத்து, மனித மனங்கள் மனிதனாக வாழக்கூடிய அந்த நிலையை கொண்டு வருவதற்காக இந்த ஆலயம் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அத்துடன் இப்பொழுது நாங்கள் அடுத்த கும்பாவசத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பல வேலைகள் இடம்பெற்று கொண்டு வருகிற திருப்பணிகள், அதேவேளையில் அறநெறி பாடசாலையின் வேலைகள் இப்பொழுது நடைபெறுகிறது. மாடி கட்டிடம் அமைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அன்னதான மடம் அமைக்கப்பட்டு இன்னும் சிறிது வேலைகள் அங்கு கிடப்பிலே இருக்கிறது. அதேபோல் ஆலய உள்வீதி சீமேந்து கூரை வேயப்பட்டு அங்கே இன்னும் சிறிது வேலைகள் தாமதமாகி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த வேலைகள் யாவும் பூர்த்தி அடைந்தது பின்பு ஒரு பிரம்மாண்டமான கும்பாவசரத்தை நோக்கி ஆலயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எனவே இந்த கும்பாவசரத்தை நடாத்துவதற்கு பெருநிதி தேவைப்படுகிறது. ஆலயம் கட்டுமான பணிகள் ஒரு பெருமாலயமாக ஆலயம் வளர்த்தி அடைந்து கொண்டிருப்பதனாலே அதனுடைய செலவுகளும் பராமரிப்பு செலவு எல்லாம் கூட இருப்பது கண்கூடு. எனவே கும்பாவசர செலவும் அதுக்கேற்ற மாதிரி கூடிக்கொண்டு தான் இருக்கும். எனவே நாங்கள் அதுக்கேற்ற முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அடியவர்கள், இந்த விடயங்களை அறிபவர்கள் ஆலயத்தினுடைய பங்களிப்புக்கு எல்லோரும் உதவி செய்யலாம், செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆலய பரிபாலன சபையின் சார்பு நன்றி சொல்லி விடப்படுகிறேன். நன்றி. ஆவணி வளர்பிறை பௌர்ணமி தினத்தில் வருகின்ற முதல் வெள்ளியில் வரலட்சுமி பூஜை மாலை 2:30 ஆரம்பமாகி திருவிளக்கு பூஜை இடம்பெற்று லக்ஷ்மி நாராயணர் உள்வீதி வலம் வருவார். சுமங்கலிகள், சுபாஜினிகள் தாங்கள் பூஜை செய்த விளக்கின் ஒளிகளை கையில் ஏந்தியவாறு முன்னே செல்ல ரங்கநாதர் உள்வீதி வலம் வருகின்றார். தொடர்ந்து ஆலயத்தின் சிறப்புகள் பூஜைகளை ஆராய்கின்ற போது தமிழுக்கு முதலாம் திகதியை அடிப்படையாக கொண்ட மாதம் முழுவதும் அதிகாலையில் திருப்பாவை மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்று வருகின்றது. தொடர்ந்து தீபாவளி பூஜைகள், கார்த்திகை விளக்கீடு, ராமநவமி, ஆஞ்சநேயர் ஜெயந்தி என ஸ்ரீ ரங்கநாத பெருமாளின் பூஜை இடம்பெற்று வருகின்றது. மார்கழி மாதம் பெறும் 2வது ஏகாதசியை அடிப்படையாக கொண்டு ஏகாதசி விதரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இன்றைய தினத்தில் வைகுந்த வாசல் திறக்கப்பட்டு வருடத்தில் இடம்பெறுகின்ற இந்த ஒருநாள் பூஜையானது மிகவும் கோலாகலமாக சிறப்புக்குரியதாக அமைய பெற்று வருகின்றது. இன்றைய தினத்தில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்திக்கான பூஜைகளும் அர்ச்சனை மூலமாக ஆலய குருகளினால் வைகுண்டத்தில் கூறப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து வட்டக்கச்சி ரங்கநாத பெருமாள் ஆலயத்தில் அறநெறி பாடசாலை மாணவர்களுடைய வருகை மிகவும் சிறப்பானதாக காணப்படுகின்றன. பயணங்கள் தொடரும். மீண்டும் ஒரு பயணம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.